இன்றைய தினம் தாம்பரம் மாநகராட்சியின் 5வது மண்டலத்தின் சார்பாக மண்டல குழு கூட்டம் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்கப்பட்டு நடைபெற்றது. அதிலே இன்றைக்கு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களெல்லாம் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்ற மழைக்காலங்களிலே வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், ஏற்கனவே வெள்ள பாதிப்பால் மழைநீர் பாதிப்பு ஏற்பட்டு எந்தெந்த பகுதியெல்லாம் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பகுதிகளெல்லாம் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளெல்லாம் உடனடியாக அந்த கால்வாய்களை தூர்வாரப்பட்டு தூர்வாருவதற்குண்டான ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு உடனடியாக அந்த பணி செய்வதற்குண்டான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் மழைக்காலங்களிலே தண்ணீர் போகாமல் தடுப்பு ஏற்படுகிறதோ அந்த இடங்களெல்லாம் கால்வாய்கள் கட்டுவதற்கும் கல்வெட்டுகளை கட்டுவதற்கும் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு சுமார் 4 கோடி ரூபாய் மன்றத்திலே தீர்மானங்கள், அதாவது ஏற்கனவே ஒப்பந்தங்கள் விடப்பட்டு அந்த பணி உத்தரவு வழங்கி உடனடியாக பணிகள் மேற்கொள்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கு 4 கோடி ரூபாய் செலவிலே அந்த பணி உத்தரவு வழங்கி உடனடியாக அந்த பணிகள் துவங்க இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மன்றத்திலே சுமார் 5 கோடி ரூபாய் அளவிற்கு பொருள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் இந்த சாலைகள் வேண்டும், இந்த கால்வாய்கள் வேண்டும், கல்வெட்டுகள் வேண்டும், குடிநீர் வசதிகள் வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை மன்றத்தின் பொருளாக வைக்கப்பட்டு இந்த மன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் குடிநீர் வசதிகள், சாலை வசதிகள், விளக்கு வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான மாமன்ற உறுப்பினர் கோரிக்கைகள்லாம் மிக சிறப்பான முறையிலே இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வருகின்ற நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் இதற்கெல்லாம் அனுமதி கொடுத்து அந்த அனுமதியை கொடுத்ததின் பேரில் அந்த பணிகள் எல்லாம் உடனடியாக நடப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த மண்டல குழு கூட்டம் சிறந்த முறையில் அனைத்து பணிகளும் நிறைவேற்றுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யப்பட்டு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நிதியும் இது போதாது என்று முதலமைச்சர் அவர்களிடத்திலே சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை இந்த மண்டலத்தின் சார்பாக பல திட்டங்கள் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக பல கால்வாய்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் தம்பையரெட்டி காலனி மாடம்பாக்கத்திலே 67வது வார்டிலே 50 லட்ச ரூபாய் செலவிலே மிகப்பெரிய கால்வாய் அங்கு அமைக்கப்பட இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே கடந்த மழைக்காலத்திலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த மக்களுடைய வீடுகளிலே தண்ணீர் புகுந்து விட்டது. அதை கண்டறியப்பட்டு அந்த பகுதியிலே 50 லட்ச ரூபாய் செலவிலே மிகப்பெரிய கால்வாய் கட்டப்படுகிறது. அதே போல் ஸ்ரீராம் நகர் என்கின்ற இடத்திலே கால்வாய் தண்ணீர் தேங்கி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலும் 20 லட்ச ரூபாய் செலவிலே உடனடியாக கால்வாய் கட்டுவதற்கு ஆணையாளர் உத்தரவிட்டிருக்கின்றார். இப்படி பரவலாக 5வது மண்டலத்தில் எங்கெல்லாம் கடந்த காலத்திலே தண்ணீர் தேங்கி மழையால் பாதிக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பகுதிகளெல்லாம் உடனடியாக கண்டறியப்பட்டு அந்த பகுதியிலே கால்வாய் அமைக்கின்ற பணி உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு உடனடியாக மழைக்கு முன்பாக ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சாலைகள் பழுதடைந்திருந்தால் எங்கெல்லாம் சாலைகள் பழுதடைந்திருக்கோ அந்த இடத்திலெல்லாம் பேட்ச் ஒர்க் என்கின்ற அடிப்படையிலே அங்கேயும் அதையும் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மழைக்காலத்திலே குப்பையால் சுகாதார கேடு ஏற்பட்டுவிடக்கூடாது, அந்த குப்பைகள் எங்கேயும் தேங்கிவிடக்கூடாது என்கின்ற முன்னெச்சரிக்கையோடு இன்றைக்கு சுகாதாரத்துறையும் முடுக்கி விடப்பட்டு அந்த இடத்திலும் இங்க பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் குப்பைகளை அகற்றுவதற்குண்டான அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குடிநீர் வசதிகள், குடிநீரையும் சுகாதாரத்தோடு மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குடிநீர் வசதி, விளக்கு வசதி போன்ற அத்தனை அடிப்படை தேவைகளையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தில் இந்த மாமன்ற கூட்டத்திலே பல தீர்மானங்கள், பல மாமன்ற உறுப்பினருடைய கருத்தை கேட்டறிந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் அதிகார இடத்திலே கலந்து ஆலோசித்து உடனடியாக அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த மண்டல கூட்டத்திலே சிறப்பாக
மண்டல கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த மழைக்காலங்களிலே மக்கள் எந்த துன்பத்திற்கும் ஆளாகாமல் மிக சிறந்த முறையிலே பணியாற்றுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நிச்சயமாக மழையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக இந்த ஐந்தாவது மண்டலத்தின் சார்பாக மண்டல தலைவர் என்கின்ற முறையிலே நான் சிறப்பாக செய்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நிதியை திட்டங்கள் மூலமாக நிதியை கொடுத்து மண்டலங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். உதாரணத்துக்கு டியூரிப், அம்ருத், இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பூங்காக்களை சீரமைக்க, சாலைகளை சீரமைக்க, கால்வாய்களை சீரமைக்க, இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய நிதியை கொடுத்து அப்படியும் பல பல பணிகள் இன்றைக்கு மக்கள் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்காக தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சோர் எஸ் ஆர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் ஐந்தாவது மண்டலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து எங்களை போன்ற மண்டல தலைவர்கள் எல்லாம் செயல்படுவதற்கு காரணமாக இருந்து நாங்கள் கேட்கின்ற நிதியெல்லாம் அவ்வப்போது கொடுத்து பல திட்டப்படியின் மூலமாக திட்டங்கள் மூலமாக நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தின் ஒதுக்கப்பட்ட நிதியின் காரணமாகத்தான் இந்த மழைக்காலங்களே எங்கெல்லாம் கால்வாய்களில் தண்ணீர் தேங்குகின்றோ அந்த இடத்திலே கால்வாய் கட்டுவதற்கு உதவியாக இருந்த எங்களுடைய மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த மண்டல குழு தலைவர் என்கின்ற முறையில முதலமைச்சருக்கும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எங்களுக்கு மீதம் இருக்கின்ற பணிகளையும் எங்களுக்கு நிதியை கொடுத்து அந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நான் பணியாற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மழைக்காலங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைக்கு ஐந்தாவது மண்டலத்தின் சார்பாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மழைக்காலங்களிலே ஜேசிபி, புக்லிங் போன்ற வாகனங்கள் உடனடியாக சென்று அந்த தூர் வாருவதற்கும், அடுத்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் ஆபத்தை போக்குவதற்கு மணல் மூட்டைகளை தயாராக வைத்திருக்கின்றோம். மரம் எங்கேயாவது விழுந்துவிட்டால் மரத்தை அறுத்து எடுப்பதற்காக மரம் அறுக்கும் இயந்திரங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தளவாட பொருட்களாக இருக்கின்ற மண்வெட்டி, கெட்டுபாரி போன்கின்ற பொருட்கள், அது மட்டுமல்லாமல் ஆயில் இன்ஜின், மின்சார மோட்டார் போன்கின்ற தண்ணீர் எங்கெங்கெல்லாம் தேங்குகின்றதோ அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு மின் மோட்டார்கள் பயன்படுத்துகின்ற அந்த மின் மோட்டார்கள் எல்லாம் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி அனைத்து தளவாட பொருட்களையும் தயாராக வைத்து வெள்ளத்தால் எந்த பாதிப்பும் மக்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பொருட்களும் தயாராக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அதற்கெல்லாம் அனைத்திற்கும் இன்றைக்கு ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடுக்கி விடப்பட்டு தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.